தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் வார்டுகள் பங்கீடு மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் பல்வேறு கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. புதிதாக பிரிக்கப்பட்ட திருநெல்வேலி, தென்காசி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அண்மையில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் அடங்கிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. இத்தேர்தல் பிப்ரவரி மாதம் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சியினருடன் வார்டு பங்கீடு மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றன. திமுகவை பொறுத்தவரை ஒரு வார்டுக்கு 50 முதல் 75 விருப்பமனுக்கள் வந்துள்ளதாகவும் அதை இறுதி செய்யும் பணியில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சியில் அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே நேரு தலைமையில் வார்டு பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகளில் 50 வார்டுகள் திமுகவுக்கும் மீதமுள்ள 15 வார்டுகள் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல அதிமுகவில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். ஏற்கனவே விருப்பமனுக்கள் அளித்தவர்களிடம் மாவட்ட அளவில் நேர்காணல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே திருச்சியில் பாஜக சார்பில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேர்காணல் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதால் கூட்டணி கட்சியான அதிமுகவிடம் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் என்றார். அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து பிஜேபி இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆகையினால அதிகப்படியான இடங்களை நாங்கள் கேட்போம், பெறுவோம். இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு புதன்கிழமை மாநில தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார் பாளையத்தில் உள்ள ராமலிங்க அடிகளார் கோவிலில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5 மணிக்கு திருவருட்பா அகவல் பாடப்பட்டு கொடியேற்றப்பட்டது. அதன் பின்னர் ராமலிங்க அடிகளாரின் திருவுருவப்படம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. சேலை ராமசாமி திருவாசிகள் சார்பில் காலை முதல் மாலை வரை 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நடை நாகராஜா கோவிலில் தைத்தேர் திருவிழா நடைபெற்றது. தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் படம் பிடித்து தேரை இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை காரணமாக குறைவான பக்தர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது.